இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான சூப்பரான ஹை வோல்டேஜ் கிரிக்கெட் மேட்ச் அக்டோபர் 14 அன்னைக்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இதில் ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு பேர், ஒரு பக்கம் பாலிவுட்டில் அமிதாப் பச்சன் அவர்கள், இன்னொரு பக்கம் கோலிவுட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறாங்க. அதாவது இந்த கிரிக்கெட் மேட்சை பார்க்குறதுக்கு வந்து கலந்துக்க போகிறாங்க. கோல்டன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த சூப்பரான ஒரு பெருமையோடு இவர்கள் இந்த மேட்சை வந்து கண்டுகளிக்க போகிறாங்க. அதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருது, அதுலேயும் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் ரசிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் அகமதாபாத்தில் நடைபெறக்கூடிய இந்த போட்டி பார்ப்பதற்காக குஜராத் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துலையே அந்த அட்மாஸ்பியர்லேயே மிகப்பெரிய ஒரு ஒரு சூப்பரான அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டு பேருடைய என்ட்ரியும் அங்கே இருக்க போதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மறுபடியும் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படத்தில் வேறு நடிக்க போகிறாங்க. தலைவர் 170 ஆல்ரெடி ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சாச்சு. சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவர்களுடைய காம்பினேஷன்லாம் இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. அதனால் அதுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் லால் சலாம் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது, ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழகம் முழுக்க அதை வந்து ஒரு கிராண்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்து சூப்பரான தகவல்கள் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது தலைவர் 170 படத்துடைய ஷூட்டிங் திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு வருது. நேற்றைய தினம் திருநெல்வேலி சூப்பர் ஸ்டார் வந்திருந்தாங்க. அங்கே சூப்பர் ஸ்டாருக்கு கிடைச்ச வரவேற்பு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு, நேற்று முன்தினம்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், வீடியோஸ் எல்லாமே சமூக வலைதளங்களில் வந்து வந்துச்சு. இன்றைய தினம் கன்னியாகுமரியில் சூப்பர் ஸ்டார் வந்து போய் ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கிராண்ட் வெல்கமிங் வந்து கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி செல்லும் இடமெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்டு வர்றது ரசிகர்களுக்கு ஒரு அப்படி ஒரு புத்துணர்ச்சி வந்து ஏற்படுத்துது அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது. இப்போது குஜராத்தில் போய் சூப்பர் ஸ்டார் இந்த வேர்ல்டு கப் வந்து பார்க்க போகிறாங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச்சை அதுவும் அமிதாப் பச்சன் அவர்கள் பிக் பிக்கு பக்கத்தில் உட்காந்து, அதாவது சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அமிதாப் பச்சன் அவர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அமிதாப் பச்சன் அவர்கள்ட்ட கேட்டால் சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். ஆனால் ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நோ டவுட். இவங்க ரெண்டு பேருடைய அந்த ப்ரெசன்ஸால் அந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து இன்னும் களை கட்டப்போகுது அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நிச்சயமாக அது சார்ந்த தகவல்களும் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கும். அன்றைய தினமும் நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளிவரும், அதை நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். மேலும் நீங்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு படம் நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு மேட்ச் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி சூப்பர் ஸ்டார் இப்போவும் பண்ணி தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி தன்னுடைய ரசிகர்களுக்கும் சரி அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.